இப்போ நீங்க இந்த போட்டோ பாருங்க. இது வந்து டைட்டானிக்ல எடுத்த க்ளோஸ் அப் இமேஜ். இதுல ஒயிட் கலர்ல சம்திங் ஏதோ தெரியுதுல. இது வந்து டைட்டானிக் ஷிப்ல கேப்டன் எட்வர்ட் ஸ்மித்தோட பாத் டப். இது இந்த போட்டோ வந்து 30 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது. அண்ட் இந்த இமேஜ் பாருங்க, இது வந்து ரீசெண்டா எடுத்த போட்டோ, சேம் பிளேஸ் தான். பட் இதுல அந்த பாத் டப் எங்க இருக்கு, காணாம போயிச்சா? இல்ல, இந்த பாத் டப் காணாமல போகல. ஆக்சுவலி இதுல இருக்கிற பாக்டீரியா அண்ட் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அந்த பாத் டப் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டாங்க. இதுல ஷாக்கிங்கான விஷயம் என்னதுன்னா, அந்த பாக்டீரியா அண்ட் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து இந்த ஃபுல் டைட்டானிக் ஷிப்பை ஸ்லோலி ஸ்லோலி சாப்பிட்டுகிட்டே இருக்காங்க இப்போ. அண்ட் சயின்டிஸ்ட் சொன்ன கால்குலேஷன்ல பாத்தீங்கன்னா, 20 வருஷம்க்கு அப்புறம், மீன்ஸ் 2044ல சயின்டிஸ்ட் திரும்பவும் அந்த டைட்டானிக் ஷிப்பை பாக்கிறதுக்கு போனாங்கன்னா அங்க எதுவுமே இருக்காது. டைட்டானிக் ஷிப் எதுவுமே இருக்காது அங்க. பிகாஸ் 20 வருஷத்துல இந்த டைட்டானிக் ஃபுல்லா மெல்டட் ஆயிடும். அண்ட் ஓஷன்ல இருக்கிற மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அண்ட் பாக்டீரியாஸ்லாம் டைட்டானிக் ஷிப்பை ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டு கிளம்பிருப்பாங்க. எல்லாரும் இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, இந்த டைட்டானிக் ஷிப்பை வந்து பாக்டீரியாஸ்லாம் சாப்பிட்டு முடிச்சு கேலி பண்றதுக்கு உள்ளேயே நம்ம இந்த ஷிப் வந்து வெளியே எடுத்துடலாம், எடுத்து மியூசியம்ல வச்சிடலாம். மியூசியம்ல வச்சதுக்கு அப்புறம் எர்னிங் அண்ட் பிசினஸ் வேர்ல்ட் கிளாஸ் இருக்கும்ல. பட் அப்படி நடக்காது. டைட்டானிக் ஷிப் வந்து வெளியே எடுக்கிற ப்ராஜெக்ட்ல ரொம்ப அதிகமா காசு செலவாகும். பிகாஸ் அந்த கடலுக்கு உள்ள பிரஷர் ரொம்பவே அதிகமா இருக்கு. அண்ட் நிறைய அட்வான்ஸ்டு மெஷின் செய்யப்படும் டைட்டானிக் ஷிப்பை வெளியே எடுக்கிறதுக்கு. சப்போஸ் இந்த ஷிப் வந்து வெளியே எடுக்கிறதுக்கு பில்லியன்ஸ் டாலர் செலவு ஆயிடுச்சு, தென் இந்த ஷிப் வந்து மியூசியம்ல வச்சு எர்னிங் பண்ணா கூட அத்தனை டாலர்ஸ் வரத்துக்கு ரொம்ப நாள் ஆயிடும். எப்படின்னா 100 வருஷத்துக்கும் மேலேயே ஆயிடும் அத்தனை டாலர்ஸ் திரும்பவும் வரத்துக்கு. சோ இந்த ஷிப் வெளியே எடுத்தா ப்ராஃபிட் கொஞ்சம் கூட கிடைக்காது. அதுக்கப்புறம் எல்லாரும் யோசிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த டைட்டானிக் ஷிப்பை வந்து பீஸ்ஃபுல்லி அதே இடத்துல விட்டாங்க.